ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேன்களை பயன்படுத்தக்கூடாது என்று சிலர் சொல்வார்கள். ஏனெனில் சீலிங் ஃபேன்கள் அனல் காற்றை கீழே தள்ளும் என சொல்லப்படுவது உண்டு. இது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் சீலிங் ஃபேனை ஏசியுடன் பயன்படுத்தும் போது ஃபேன் அறையில் உள்ள காற்றையே தள்ளுகிறது. இதனால் அறையில் உள்ளவர்களை குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் ஆக்குகிறது. ஒரு சீலிங் ஃபேன் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் குளிர்ந்த காற்றை பரப்புகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஏசி அதிகம் வேலை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அறையில் இருந்த குளிர்ந்த காற்று வெளியேறாமல் இருக்க அனைத்து ஜன்னல்களையும் கதவுகளையும் கவனமாக மூடவும். உண்மையில் ஏசியுடன் சேர்த்து ஃபேனையும் பயன்படுத்தினால் மின்சாரத்தை சேமிக்க முடியும். இதற்கு ஏசியில் வெப்பநிலை 24 முதல் 26 வரை அமைக்கப்பட வேண்டும் மற்றும் மின்விசிறியை குறைந்தபட்ச வேகத்தில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அறை விரைவில் குளிர்ச்சியடையும். அதே நேரத்தில் ஒரு மின்விசிறி அறை முழுவதும் காற்றை பரப்புகிறது. இது அறையை விரைவாக குளிர்விக்கும். உதாரணமாக 6 மணி நேரம் ஏசி பயன்படுத்தினால் 12 யூனிட் செலவாகும். ஆனால் ஏசியுடன் மின்விசிறியும் பொருத்தினால் 6 யூனிட் மட்டுமே செலவாகும். இதன் மூலம் ஏசி பயன்படுத்துவதற்கான மின்சார செலவு மிச்சமாகும்.